वनकम, मैं हैदर अली सैयद आशीर्वाद से यूनाइटेड अंडर तमिल सेवा। हाय, दिस इज वेंकट राघवन फ्रॉम नंगनल्लू। फेथ என்கிற தமிழ் சிவனுக்கு அனைத்தையும் எழுத்தறிவித்த இறைவன் ஏன் ஆதாமுக்கு அவற்றை கற்பிக்கவில்லை? இறைவனின் முதல் படைப்பு ஆதாமாக இருக்கலாம், ஆனால் அவரது படைப்பின் முழுமையான நோக்கம் அதுவல்ல. குரானின் இரண்டாம் பகுதியில் 30வது வரி இதனை தெளிவாக உணர்த்துகிறது. ஆதாம் மனித இனத்தின் தொடக்கம் மட்டும்தான். ஆதாம் மற்றும் ஏவாளின் கதை நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஆதாம் தனது மனைவி ஏவாளின் சொற்படி நடந்தவர். ஏவாள் சாத்தான் லூசிஃபரின் குரலுக்கு செவிசாய்த்தவள். அதனால்தான் இருவரும் இறைவனால் கடிந்து கொள்ளப்பட்டனர். ஆதாம் ஏவாள் நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் செய்தி என்னவென்றால், மனிதன் தன் பகுத்தறிவை பயன்படுத்தி இறைவனின் கட்டளைகளை உணர்ந்து நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்பதே. ஆகவேதான் இறைவன் தமிழ்ச்சிவனை தேர்ந்தெடுத்து அவருக்கு அனைத்தை பற்றிய அறிவையும் தகவல்களையும் எழுத்தறிவித்தார். இறைவன் மனிதர்களை உருவாக்கும் முன்னரே தேவதைகளை ஒளியிலிருந்தும் தீய தேவதைகளை நெருப்பிலிருந்தும் படைத்தார். தீய தேவதைகள் மனிதர்களைப் போலவே தன் விருப்பப்படி செயல்படக்கூடியவை. தீய தேவதைகள் மற்ற தேவதைகளுடன் சண்டையிட்டதுடன் தங்களுக்குள் சண்டையிட்டு குருதி சிந்தின. ஆகவே பூமியில் மனித இனத்தை உருவாக்க இறைவன் முடிவு செய்தபோது பூமியில் தனது சமநிலையை காக்க மேலாண்மை திறன் வாய்ந்த அதிகார உரிமையுள்ள பரம்பரையை உருவாக்க முடிவு செய்தார். அவர்கள் மூலம் மொத்த மனித குலத்தையும் சமநிலைப்படுத்தி உலக சமநிலையை பாதுகாக்க எண்ணினார். அதன்படி அன்று முதல் இன்று வரை சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் வழிவந்தவர்கள் இந்த உலகை மேலாண்மை செய்து சமநிலையை நிலைநாட்டி வருகிறார்கள். குரான் மற்றும் பைபிள் குறிப்பிடும் நோவா முதல் இயேசு கிறிஸ்து, முகமது நபிகள் உள்ளிட்ட அனைத்து இறை தூதர்களும் சித்தர்களும் தமிழ்ச்சிவனின் வழிவந்த கருப்பினத்தவரே. வணக்கம், தேங்க்யூ.